தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 23:26 இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஆமேன். தீர்க்க தரிசனங்களும் சொப்பனங்களும் உண்மையானவைகள்தான். உதாரணமாக எரேமியா யோசேப்பு போல முதலில் நன்றாக நல்ல ஆவியில் தொடங்கி முடிவில் மாம்சத்தில் பிழையாய் முடிக்கிறார்கள் சிலர் என்று. இப்படி பிழையாய் முடிக்க இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, தீர்க்க தரிசனம் என்பது ஒரு மனிதனின் பரிசுத்தத்தினால் உண்டானது அல்ல. இது ஒரு வரம், இது ஒரு கிஃப்ட் ஆகும். இது இந்த வரம் பெற ஒன்றுமே கொடுக்காமல் தேவனிடத்திலிருந்து இலவசமாய் கிடைக்கிறது. இந்த வரங்களை பெற்ற சிலர் சொல்வது என்னவென்றால், எங்களது பரிசுத்தத்தினால் கிடைத்தது என்றும், நாங்கள் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்தவான் என்று தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி கொள்வார்கள். பரிசுத்த வேதத்தின்படி பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே இவர்கள்தான் தங்கள் இருதயத்தின் சுய இஷ்டம் போல பொய்யின் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அடுத்ததாக, இரண்டாவதாக, 1 Cor 14:14 சொன்னவனமாக, நாங்கள் சபையின் பக்தி விருத்திக்காக தீர்க்க தரிசனம் சொல்கிறோம் என்பார்கள். ஆனால் அப்படியல்ல. தங்களுடைய மேன்மைக்காகவும் தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு தீர்க்க தரிசனம் என்ற பொய்யின் ஆவியில் சொல்லி பணம் சம்பாதிப்பார்கள் இவர்கள். தேவன் நமது சபைக்கு இது தேவை அது தேவை என்று ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு சொல்லி ஜனங்களை மாய வலைக்குள் வைத்திருப்பார்கள் இவர்கள். பரிசுத்த வேதம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. 1 Cor 14:29 தீர்க்க தரிசனம் சொல்லுபவர்களையும் தீர்க்க தரிசனத்தையும் நாம் நிதானிக்க பகுத்தறிய வேண்டுமாம், ஜட்ஜ் பண்ண தெரிய வேண்டுமாம். 18:22 பரிசுத்த வேதம் சொல்கிறது, ஒரு தீர்க்க தரிசி கர்த்தரின் நாமத்தினாலே என்று சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்க தரிசி அதை தன் துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்றே பரிசுத்த வேதம் நமக்கு உணர்த்துகிறது. நாம் 13:13 முழுமையாக வாசிக்கும் போது மேலும் பல காரியங்களை அறிந்து கொள்ளலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது போன்ற குறி சொல்லுபவர்களையும் நிதானிக்க பகுத்தறிய தீர்க்க தரிசனங்களை தீர்க்க தரிசிகளை பார்க்கலும் ஆவிக்குரியதான நீங்கள் வளர்ந்ததான நீங்கள் தேவ பார்வையில் நீங்கள் தான் விசேஷமானவர்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.